ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ளேவர்ஸ் ஆஃப் லைஃப் யூடியூப் சேனல். நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் புது புது ஷிஃப்டாக வரும் அப்படின்ட்டு. ஸோ அதோட சின்ன கிளிம்ஸ் தான் அதில் பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் பொருளாக வந்து இறக்கி வச்சிட்ருக்காங்க மூவர்ஸ் அண்ட் பேக்கர்ஸ்லேருந்து வந்து. ஸோ இது ஒரு ரூம். ஸோ அந்த ரூமில் கொஞ்சம் பேக்கேஜ் நான் வச்சுருக்கேன். ஸோ மூவர்ஸ் அண்ட் பேக்கர்ஸ் வந்தோன்னே தெளிவாக சொல்லிட்டேன் எந்தெந்த பொருள் எங்கெங்கே வைக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக ஈஸியாக பிரித்து பேக் பண்ணுறதுக்கும். ஸோ இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பொருளாக இருக்குது, கொஞ்சம் வெளியே வச்சுருக்கோம், கொஞ்சம் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். டிவி ஃப்ரிட்ஜ் மட்டும்தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க, வேலை இருந்துச்சு. இது எப்படி நான் ஈஸியாக பண்ணேன்னா, அவங்க பேக் பண்ண கூட வந்து நான் எடுத்து ஒவ்வொரு பொருளாக கிச்சனில் இருக்கட்டும், பாத்ரூமில், பெட்ரூமில், ஹாலில் எல்லாமே எடுத்து ஒவ்வொரு தனித்தனி பாக்ஸில் பேக் பண்ணும்போது மேலே வந்து என்னென்ன இருக்குதுன்னு நான் லிஸ்ட் எழுதிக்கிட்டேன். ஸோ அப்போ தான் டக்குன்னு அங்கே போய் நம்ம கிச்சனில் என்ன வேணும், இல்லை நம்மளுக்கு பாத்ரூமில் ஏதாவது வேணுமா, இல்லை ப்ரெஷ் வேணுமா, பேசணுமா, இங்கே இருக்குன்னு அந்த பாக்ஸ் மேலே பார்த்து நம்ம டக்குன்னு எடுத்து எடுக்க ஈஸியாக இருந்துச்சு. பேக் பண்ணும்போது நம்ம எழுதாமல் விட்டுட்டோம்னா, மேலே மென்ஷன் பண்ணாமல் கிச்சன் திங்ஸ் இல்லை பெட்ரூம் ஹால் இந்த மாதிரி எல்லாம் விட்டுருந்தால் நம்ம ஏதாவது எடுக்கணும், கிச்சனுக்கு சமைக்க எடுக்கணும், நம்ம ரொம்ப கன்ஃபியூஷனாக எந்த டப்பாவில் இருக்குன்னு தேடிட்டே இருப்போம். ஸோ இப்படி எழுதப்போ எனக்கு என்ன ஆச்சுன்னா, டக்கு டக்குன்னு எனக்கு அங்கே பாக்ஸ் அந்த இடத்துல மூவ் பண்ணிவிட்டு எடுக்க ஈஸியாக இருந்துச்சு. எழுதாமல் விட்டுட்டோம்னா அவ்வளோதான், ரொம்ப கஷ்டம். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் முக்கியமான அப்டேட்ஸ் அப்புறம் கிச்சன் டூர் அந்த மாதிரி காமிக்கலாம் முடிவு பண்ணியிருக்கேன்.